ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஏரளக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஏரளக்கிழங்கு நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கிலோ கிழங்கு எடுத்துருக்கேன். கிழங்கு வாங்கும்போது நிறைய மண்ணாக இருக்கும். நான் வாங்கின கிழங்குல மண் எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கழுவிட்டு அப்புறமா தோல் நீக்கலாம். இப்போ வந்து மண் இல்லாதனால் நான் அப்படியே தோல் நீக்கிக்கிறேன். நீக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கிழங்கு கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதில் போட்டுக்கலாம். இப்போ கிழங்கு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டேன். போட்டப்புறமா தண்ணி நிறைய ஊற்றிக்குங்க, அந்த கிழங்கு மூடுற வரைக்கும். அப்போ தான் நான் கிழங்கு ஃபுல்லாகவும் நல்ல வேகும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சில நேரத்தில் வந்து அந்த கிழங்கு வந்து வெடிச்சிரும் வெந்துருச்சுன்னா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு குத்தி பாருங்கள், வெந்துட்டான்னு. அந்த இதில் வந்துருச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து குத்தி பார்த்தேன் பாருங்கள், வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துட்டு கிழங்கு அந்த சைடு வெடிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடிச்சிருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. இப்போ அவிச்சு எடுத்தப்புறமா தண்ணி கீழே ஊற்றிடலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறினப்புறமா கை வச்சு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கிழங்கை உருத்தி வச்சுக்கலாம். இப்போ அகலமான உரல் உலக்கு எடுத்திருக்கேன். ஒரு நாலு பல் பூண்டு, இது பெரிய பல் பூண்டு தான் போட்டிருக்கேன். மூணு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தான் இதில். உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ உரல் உலக்கெலாம் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். குறை குறைப்பாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். அதையும் போட்டு இதில் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சவுல ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சூடானோன்னே தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா சூடானோன்னே ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்த உடனே நம்ம இடித்து வச்சுருந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி வந்து ஒரு கிளாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த உப்பு எல்லாம் கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம உருத்தி வச்சுருந்த கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இறுவி வந்துட்டு, இந்த டைமில் ஒரு அரை கப்பு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே டைம் பாஸுக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது கூட நீங்கள் ரைஸு இல்லைன்னா மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் நான் வந்து ரைஸ் கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன், வாங்க நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.